வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் தடாரி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, தமிழக அரசு அறிவித்துள்ள குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்துல எந்தெந்த ரேஷன் கார்டுகளுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும், எந்தெந்த ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் கிடைக்காது அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு எந்த கார்டுக்கு என்ன பெனிஃபிட்டுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக்குன்னு ஆல் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது, நம்ம தமிழக அரசு வழங்கியுள்ள ஸ்மார்ட் கார்டில் வந்து மொத்தம் ஸ்மார்ட் கார்டை வந்து 5 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது என்னென்ன அப்படின்னா, PHH, நம்பர் 1 வந்து PHH, 2வது வந்து PHH AAY அப்படிங்கிற ஒரு வகை, 3வது வந்து NPHH அப்படிங்கிற ஒரு வகை, 4வது வந்து NPHH S அப்படிங்கிற ஒரு வகை, 5வது வந்து NPHH NC அப்படிங்கிற 5 வகையான கார்டை வந்து நம்ம தமிழக அரசு நமக்கு வழங்கியிருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு என்ன கார்டு சொல்லியிருக்கோம் அப்படின்னா, PHH கார்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பீரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த PHH கார்டுக்கு வந்து நம்ம ரேஷன் கடையில் கொடுக்குற எல்லா வகையான பொருட்களும் தருவாங்க. எந்த உதவியாக இருந்தாலும் சரி, எந்த நிதி உதவியோ இல்லை நிவாரண நிதியோ கொடுக்குற அனைத்துமே வந்து இந்த PHH கார்டுக்கு கொடுப்பாங்க. அடுத்து வந்து PHH AAY, இந்த கார்டு வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, BPL லிஸ்ட்டில் இருக்காங்க இல்லையா, அதாவது வறுமை கோடு அதுக்கு கீழே இருக்கவங்க, வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த கார்டு பொருந்தும். இந்த கார்டுக்கு வந்து நார்மலாக எல்லா பொருளும் கொடுப்பாங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இப்போ 20 கிலோ அரிசி கொடுக்குற கார்டுக்கு 35 கிலோ அரிசி கொடுப்பாங்க. சர்க்கரை வந்து மற்ற கார்டுக்கு என்ன விலையில் போடுறாங்களோ அதுலேருந்து 1 மடங்கு குறைச்சி விலையை கொடுப்பாங்க. அதனால் இந்த கார்டு வந்து ஒரு சிலருக்கு மட்டும் ரொம்ப ரேராக தான் வச்சுருப்பாங்க. அடுத்து வந்து NPHH, இந்த கார்டு வந்து இதை APL கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்டு வந்து எதுக்கு பயன்படும் அப்படின்னா, அதாவது இந்த கார்டுக்கு வந்து எல்லா பொருள்களும் கொடுப்பாங்க, அரிசி பருப்பு சர்க்கரை மற்ற எண்ணெய் எல்லாமே கொடுப்பாங்க. ஆனால் இந்த கார்டுக்கு வந்து முன்னுரிமை கிடையாது, முன்னுரிமை அற்றவர்கள் இந்த கார்டு வச்சுருக்கவங்க. அடுத்து வந்து 4வது என்னென்னா, NPHHS, இந்த கார்டுக்கு வந்து அரிசி போட மாட்டாங்க, அதாவது சக்கரை கார்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையான கார்டு தான் NPHHS அப்படின்னு அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த கார்டு வந்து சக்கரை கார்டு, இதுக்கு வந்து சக்கரை மட்டும்தான் போடுவாங்க, அரிசி கிடைக்காது, அரிசி தவிர மற்ற எல்லா பொருளும் கொடுப்பாங்க. அடுத்து வந்து NPHHNC, என்சி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நோ கமாடிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது எந்த பொருளுமே இந்த ஸ்மார்ட் கார்டு கிடையாது. அதாவது பேரளவில் ஒரு ஸ்மார்ட் கார்டு வச்சு, அதாவது இந்த கார்டு யார் வச்சுருப்பாங்க அப்படின்னா, வசதியானவங்க வந்து வாங்கி வச்சுக்கிற ஒரு கார்டு, எங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு மட்டும் இருந்தால் போதும், அதில் கொடுக்குற நிவாரண நிதியோ பொருட்களோ அரிசி பருப்பு எதுவுமே எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிறவங்க இந்த NPHHNC அப்படிங்கிற கார்டை வாங்கி வச்சுக்குவாங்க. இப்போ இதில் வந்து யார் யாருக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னா, முதல்ல சொன்ன 3 பேர்த்துக்கு மட்டும் இதில் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்காக பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதாவது PHH அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து PHH AAY அப்படின்னு கார்டில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இந்த 1000 ரூபாய் பொருந்தும். அடுத்து வந்து NPHH, அதாவது நான் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கும் இந்த 1000 ரூபாய் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த 4-5 இருக்க ஸ்டேஜில் இருக்காங்க இல்லையா, NPHHS அண்ட் NPHHNC அப்படிங்கிற 2 வகையான கார்டுகளுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு நிவாரண தொகை வந்து, அந்த குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய தொகை வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு செய்தி நமக்கு வந்திருக்கு. இதுபோன்ற பயனுள்ள வீடியோக்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் வடிவேல். நன்றி, வணக்கம்.